நடிகர் இயக்குனர் சசிகுமார் சாரோட உறவினர் அசோக்குமார், தயாரிப்பாளர் அசோக்குமார் வந்து இதை சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவரு சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்ச அந்த சூசைட் நோட் எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன எழுதப்பட்டது, எதனால் அவர் வந்து அந்த பகிரங்கமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னன்றது தெளிவாக அதில் போட்டிருக்காரு. இந்த கந்து வட்டி பிரச்சனை வந்து ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்கள் பாதிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து அதே வட்டி பிரச்சனைனால வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து இழந்திருக்காரு. ஒரு லீடிங் ப்ரொடியூசரு, ஒரு லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனி ப்ரொடக்ஷன் சசிகுமார் சார்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன எப்படிப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, எவ்வளோ சர்ச்சைகள் தாண்டிய ஒரு கொடிவீரன் என்ற திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாருன்றது யாருக்குமே தெரியாது. அசோக்குமாரோட மரணம்க்கு அப்புறம் விசாரிக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால தான் அந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவருக்கு. இது நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான் சொல்ல, நான் ஒரு சக தயாரிப்பாளராக வட்டி கட்டுற கடன் வாங்கி வட்டி கட்டுற தயாரிப்பாளராக நான் சொல்கிறேன், இதுதான் கடைசி மரணமாக இருக்கும், இருக்கணும், இருக்கும். அசோக்குமார் போன்ற பல தயாரிப்பாளர்கள் என்னையும் உட்பட கடன் வாங்கி தான் படம் பண்ணுறோம். கடன் வாங்கி அதுக்கான முறையான வட்டி கட்டி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஷ்டங்களையும் தாங்கி இந்த ஒவ்வொரு படத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம். எங்கேயும் ஓட மாட்டோம். இந்த மாதம் வட்டி கட்ட முடியலன்னா கண்டிப்பாக கட்டுவோம், கண்டிப்பாக அந்த கடனை கட்டுவோம். ஏன்னா வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கோம், அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கோம். எல்லார்கிட்டேயும் வந்து முறையாக வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கடனை செலுத்தி நாங்கள் முறையாக வந்து எங்கள் தொழிலை நடத்தியிருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன், இனிமேல் அசோக்குமார் மாதிரி, அசோக்குமார் போயிட்டார் ஆனால் பாவம் ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்க ஒய்ஃப் வந்து இப்போது அனாதையாக கடக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான் இப்போ சொல்கிறேன், இனிமேல் யாரோவது இந்த கந்து வட்டி இல்லைன்னா அதிக வட்டி வாங்கி ப்ரொடியூசரை ஹாரஸ் பண்ணிங்களோ இல்லை டார்ச்சர் பண்ணிங்களோ நடக்கிறதே வேறு, காவல்துறைக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து முறையாக கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இனிமே நான் ஒருத்தரோ ரெண்டு பேரோ நான் சொல்லலை, அந்த லெட்டர்லே எழுதப்பட்ட நபர் திரு அன்பு செல்லியன் அவரும் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ தான் அசோக்குமாரோட ஆத்மா சாந்தி அடையும். அசோக்குமாரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் கடவுளை பிரார்த்தனைக்க மாட்டேன், நான் காவல்துறையை பிரார்த்தனைக்கிறேன். தயவு செய்து இதுக்கு இந்த ஒரு மரணத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இந்த மரணம் ஆயிடுச்சு, இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அது காவல்துறை கையில் தான் இருக்குது. தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. ஏன்னா என்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், பரவாயில்ல. ஆனால் இனிமே வந்து இந்த தமிழ் சினிமா துறை பொறுத்த வரைக்கும், தயாரிப்பாளர்கள் பொறுத்த வரைக்கும், யாராவது ஹாரஸ் பண்ணியோ இல்லை அதே சமயத்தில் இந்த ரெட் கார்டு, இந்த ரெட் கார்டுன்னு சொல்லி அந்த விஷயத்தை பயன்படுத்தி பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள், பல பேரை வந்து டார்ச்சர் பண்ணி நிறைய கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு. நான் இப்போ சொல்கிறேன், இந்த பட்டியலில் இப்போ நான் சொல்கிறேன், கௌதம் மேனன் இருக்காப்ல, நான் இருக்கேன், பார்த்திபன் இருக்காரு, அத்தனை பேரும் இருக்காங்க, அத்தனை தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. சொல்ல மாட்டாங்க, ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை, இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம்.
தமிழ் சினிமா துறை பொறுத்த வரைக்குங்க, நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பைரசி, டிரான்ஸ்பரன்சி இல்லை, கம்ப்யூட்டரைசேஷன் இல்லை, ஆன்லைன் டிக்கெட்டிங் மட்டும் சில மாலில் தான் இருக்குது தவிர எங்கேயுமே வந்து எங்கே என்ன கணக்கு என்ன விஷயம்னு எதுவுமே தெரியாமல் நாங்கள் ஒரு மூட நம்பிக்கையோடு நாங்கள் வந்து பொழப்பம் நடத்துகிறோம். அதை தாண்டி வந்து எல்லாமே தாண்டி ஒரு விஷயத்தை எல்லாமே போக்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இனிமேல் எந்த தயாரிப்பாளருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவு வரக்கூடாது, வரவிட மாட்டேன். தயவு செய்து காவல்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் விதிக்கிறேன், இதில் சம்பந்தப்பட்டவருக்கு தயவு செய்து தண்டனை கொடுங்க. ஆனால் இதை தாண்டி இவருக்கு சிபாரிசாக எந்த மந்திரி வந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏ வந்தாலும் சரி, இல்லை யார் வந்தாலும் சரி, அது மட்டும் நாங்கள் கேள்விப்பட்டோம்னா நாங்கள் விடமாட்டோம், அவங்களையும் நாங்கள் விடமாட்டோம். இந்த தருணத்தில் அசோக்குமாரோட மரணம் எல்லா வகையிலையும் ஒரு மரணம், ஒரு புரட்சிக்காக ஒரு மரணமாக நாங்கள் நினைப்போம். எல்லா அமைப்பிலையும் ஒரு மரணம் நடந்ததுன்னா ஒரு புரட்சி வெடிக்கும், அந்த புரட்சி இப்போ வெடிச்சிருக்கு. இந்த தயாரிப்பாளர்கள் என்றது காக்கப்படும், இந்த காக்கப்படுறதுக்கு என்ன முயற்சியோ அது இனிமே வந்து இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் மும்முரமாக நாங்கள் வந்து ஈடுபட போகிறோம். ஆனால் தயவு செய்து காவல்துறைக்கு நான் வேண்டுகோள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்கும், எல்லா வகையிலையும் சிபாரிசு வரும். ஆனால் அதை தாண்டி அசோக்குமாரோட குடும்பத்துக்கு நியாயம் செலுத்துங்கன்றது நான் உங்களுக்கு வேண்டுகோளாக விதிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுவதாக ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடன் கொடுத்தது அந்த அசோக்குமார் கிடையாது, சசிகுமார்க்கு தான். நிலைமை இப்படி இருக்கிற பட்சத்துல அவர் எப்படி எப்படி ஒரு கடிதம் எழுதி வைக்க முடியும்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்ததால சொல்லப்படுகிறார். தெரியாத நபருக்காக ரெண்டு குழந்தைய விட்டுட்டு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கு வர்றாரு சார். எப்போ அன்புச்செழியனுக்கு அசோக்குமார தெரியாதுன்னா அசோக்குமாருக்கும் அன்புச்செழியனு தெரியாதுல்ல. தெரியாத ஒரு நபருக்காக அவர் பேர் எழுதி வச்சுட்டு ரெண்டு பெண் குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு ரெடியா வாங்கலாம் சார். அதே சம்பந்தப்பட்ட அன்புச்செழியனை வந்து விஷால் சார் கூட நீங்கள் சொல்லியே ஒரு நிகழ்ச்சியில அவரை பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கீங்க சில நிகழ்ச்சிகள் சார். குடும்பத்துல எல்லாருமே இருக்கிறோம், இது ஒரு ஃபேமிலியா நினைச்சுதான் இந்த சினிமா துறை வந்து இயங்கிட்டு இருக்குது சரிங்களா. ஒரு நான் தான் உன்னை பெத்தங்கிறதுக்காக குழந்தைய வந்து அப்பா வந்து கழுத்து நினைச்சு கொல்ல முடியாது இல்ல, அந்த அதிகாரம் கடவுள் கொடுக்கல. நான் தான் உன்னை பெத்தேன், எனக்கு உன்னை கொல்ற அதிகாரம் இருக்குதுன்னு ஏதாவது பேரண்ட்ஸ் குழந்தைய கொண்டா சட்டம் ஒத்துக்குமா? இல்லை சார், இந்த விசால் சார் சொல்லும்போது மந்திரி எம்எல்ஏ சிபாரிசு வந்தாலும் செய்யக்கூடாதுன்னா இருக்கு திரு அன்புச்செழியன் மேல ஆல்ரெடி பல கேஸுகள் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் இருக்கு சரிங்களா. அந்த அந்த ஏதோ ஒரு கேஸ்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த அசோக்குமாருங்கிற நபர் வந்து இறந்திருக்க மாட்டாரு, அந்த குடும்பம் அவரை விட்டுட்டு இன்னைக்கு வந்து தத்தளிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஒரு தனிநபர் வந்து இத்தனை கேஸுகளை மீறி வெளியே சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கிறாருன்னா அரசியல் தலையீடு இல்லாம நடமாட முடியுமா சார்? எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் கண்டிப்பாக வந்து 90% தயாரிப்பாளர்கள் கடனில் தான் இருக்கிறோம். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இப்போது மீடியா மூலிமா நான் சொல்லிக்கிறது என்னென்னா, வாங்க எல்லாம் சேர்ந்து கடன் அடைப்போம். தனித்தனியாக நின்று உங்கள் பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை நினைக்காதீங்க, வாங்க எல்லாம் சேர்ந்து இந்த கடன் அடைப்போம். இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழியோ, நடிகர்களா தயாரிப்பாளர்களா எல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்டலாம். போதும், தனித்தனியாக நின்று போதும், எல்லாம் சேர்ந்து வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் சார். இந்த அமைச்சர்கள் தொடர்பு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, இது சம்பந்தமாக சிஎம் சந்திச்சு புகார் கொடுக்க? கண்டிப்பாக வந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கான கண்டனம் தெரிவிச்சிருக்கு, நடிகர் சங்கம் அதுக்கான கண்டனம் தெரிவிச்சிருக்கு, நாளைக்கு மற்ற அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி வந்து நான் கேட்குறது எங்களுக்கு யார் மேலே குற்றணர்ச்சியோ இது யார் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே இல்லை. எங்களுக்கு அந்த கடிதம் ஒரு நபர் வந்து சாவறதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து அவர் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட அத்தனை விஷயங்கள், அது தயவு செய்து அது நீங்கள் அது படிக்கிறதுக்கே வந்து உண்மையிலே தைரியம் வேணுங்க. அந்த 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 இருக்கிற கண்டென்ட்ஸில் வந்து
அதை படித்து கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன், யாருக்கு தண்டனை கொடுக்கப்படணுமோ அது கொடுக்கப்படணும், தயவுசெய்து தயவுசெய்து. அதுதான் நான் சொல்கிறேன், நிறைய பேர் சாகும்போது நம்ம சொல்கிறது அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா கடவுள்கிட்ட பிரார்த்திங்க. நான் இந்த வாட்டி கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்க மாட்டேன், நான் வந்து காவல்துறை கிட்ட தான் நான் வந்து கண்டிப்பா முதல்ல வந்து அரெஸ்ட் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் சார், அதுக்கப்புறம் தான் சார் அடுத்த கட்டம். சார் கந்து வட்டின்றது சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், நான் இப்போ ஓப்பனாக சொல்றேன் சார், இந்த ஸ்பீடு வட்டி இந்த இந்த வேற என்னங்க வட்டி இல்லை. இப்போ சார் சார் ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸோட சிஸ்டம் புரிஞ்சுக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபைனான்சியர்ஸ் இருக்காங்க சார் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபண்டிங் பண்ணுறது 50 ஃபைனான்சியர்ஸ் இருக்காங்க. இந்த 50 ஃபைனான்சியர்ஸில் எத்தனை ஃபைனான்சியரோட பேர் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வந்துட்டுருக்கு? அன்புச்செலியனை தவிர வேறு எந்த பேருமே வந்து இவர் இன்னார் இது பண்ணார் போத்ரான்னு ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார், அதை தவிர மீதி 48 பேர் யார் ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு யாராவதுக்கு தெரியுமா? ஒரு தொழிலுக்குள்ள எல்லாமே ஒரு குடும்பமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு எல்லை மீறுறப்ப இப்போ ஒரு விவசாயிக்கு கடன் கொடுக்குறாங்க, இல்லை எந்த தொழில் வந்து கடன் வாங்காமல் நடக்குது, எல்லாமே கடன் பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. 100 கோடி ரூபா ஒரு படம் எடுக்கணும்னா 100 கோடி ரூபா கையில் யாருக்கிட்ட லிக்விட் கேஷ் இருக்குதுங்க? எல்லாருமே ஃபைனான்சியல்கிட்ட வாங்கி தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் இந்த தனிப்பட்ட நபர் மட்டும் இத்தனை வருஷங்களில் இத்தனை கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் நான் ஃபைனான்ஸ் வாங்க போகிறப்ப சொல்கிறாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட போகாதீங்க மீண்டும் வெளியே வர முடியாது போட்டு அமுக்கிடுவாருன்னு. நம்மளுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இன்றைக்கி புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொன்னோம்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நாளைக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அதோடய ப்ராசஸ் என்னங்கிறது அவங்க ஃபுல்லாக அனுபவிச்சதுக்கப்புறம் தான் அவரோட நிலைமை என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? ஒரு வட்டி கேள்வி என்னென்னா, எந்த தொழிலுக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சார் அதுதான் சார் என்ன பிரச்சனைனா, பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க சார். என்ன பிரச்சனைனா எவ்வளோ வசூல் ஆயிருக்குன்றது நம்ம அதிகாரப்பூர்வமாக காட்ட முடியாத சூழ்நிலை, ஏன்னா வி டோன்ட் ஹேவ் 100% கம்ப்யூட்டரைஸ்ட் அண்ட் ஆன்லைன் டிக்கெட்டிங். சீட்டில் ஒரு சின்ன சீட்டில் வந்து இதுதான் கணக்கு அப்படின்னு காட்டும்போது அந்த அந்த சீட்டை எடுத்துகிட்டு நம்ம பேங்க் கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன், வெளில போங்கறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் வாங்கணும்னா முதல்ல முறைப்படுத்தணும். அதுதான் நான் சொல்கிறேன், அசோக்கோட மரணம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டுருக்காரு. இனிமே வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து கெனாட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட், அது சின்ன தயாரிப்பாளராக இருந்தாலும் பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் ஈ கெனாட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். ஸோ எல்லாமே முறைப்படுத்தணும் சார். மேடையில் வந்து கைத்தட்டி அவரை பாராட்டி மாலையை போட்டு வாழ்த்துறதுலாம் ஓகேங்க, அதனால வந்து அசோக்குமார் எழுதின கடிதம் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடாதுன்ற ஏதோ இருக்கா? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு நபர் இப்போ நான் சொல்கிறேன், அந்த கடிதம் இல்லைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அசோக்குமார் எதுக்கு செத்தாருன்றது, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நிறைய விஷயங்கள் இருக்கு சார் சார் அதுதான் நான் சொல்கிறேன் சார் அதுதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சிம்பிள், லெட் அஸ் கம் டு அ கன்க்ளூஷன். நம்ம திரும்ப அதே பேசிட்டு இருக்க வேணாம், லெட் அஸ் கம் டு அ கன்க்ளூஷன். இது வந்து கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படணும், அதுதான் எங்களோட வேண்டுகோள். வாங்க தயாரிப்பாளர் சங்கத்தை வாங்க. ஆல்ரெடி ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஃபோனில் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. இந்த இஷ்யூ வந்து இதோட முடிய போறது கிடையாது, இது டெஃபினட்டா இது இன்னும் பல மடங்கு வந்து பெருசாக இருக்கும். இல்லை சார் அதான் சொல்றேன், நாங்கள் மந்திரி எம்எல்ஏ இந்த மாதிரி காம்ப்ரமைஸுக்கு வந்தாலும் தயவுசெய்து அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் டைரக்டருக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ பார்க்க மாட்டோமா? இதில் நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம், மற்ற ஃபைனான்சியருக்கும் இவருக்குமான வித்தியாசம் நான் சொல்கிறேங்க. மற்ற ஃபைனான்சியர்கிட்ட நீங்கள் 1 கோடி ரூபாய் வாங்குறப்ப நீங்கள் ஒரு பேப்பர் கொடுக்குறீங்க சரிங்களா, திருப்பி அந்த 1 கோடி ரூபாய் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டா நீங்கள் அந்த பேப்பரை அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை நீங்கள் வாங்கினா கூட அவங்க உங்களை தேடி கொஞ்சம் தயவு செஞ்சு ஆஃபீஸ்க்கு வாங்க, இல்லை அவங்க ஆட்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி கையோட கிழிச்சு போடுங்க, இதோட உங்கள் கணக்கு எங்களுக்கு உங்களுக்கு வரவு செலவு முடிஞ்சிருச்சுன்னு க்ளோஸ் பண்ணுறது தான் முறை. ஆனால் கடந்த 20-22 வருஷமாகவே ஒரு துரும்பு சீட்டை கூட திரும்பி கொடுத்தது கிடையாது இந்த தனிநபர். நீங்கள் 1 கோடி ரூபா வாங்குறீங்கன்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பேப்பர் கொடுக்குறீங்க, அவர்கிட்டருந்து நீங்கள் அந்த 1 கோடி திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் அந்த 1 கோடிக்கு வட்டிக்கும் கணக்கு கொடுக்க மாட்டார்,
திருப்பி கொடுக்கற பிரின்சிபலுக்கும் திருப்பி அவர் கணக்கு தர மாட்டாரு. 48 பேர் மீதி இருக்காங்க, அவங்கட்ட போகாம ஏன் இவர்ட்ட மட்டும் போறீங்க? இப்ப ஆரம்பிக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும். 48 இல்ல சார், அதுதான் சார் நடந்துருச்சு. இப்ப எப்ப மீண்டும் எப்படி மீண்டும் வரணும்ன்றது தான் பாக்குறோம். சோ மீண்டும் வர்றதுக்கு வந்து அதுதான் நான் சொன்னேன். இப்ப அசோக்குமார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா பாண்டியராஜ் ஒரு படம், நான் ஒரு படம், ஞானவேல் ஒரு படம், ஏதோ ஒன்று ஒரு வகையில திரட்டி ஏதோ ஒரு வகையில வந்து அவரை காப்பாத்திருப்போம். அசோக்குமார் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார். இந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டு நடக்க கூடாதுன்றது தான் we are trying to connect the entire producers. ரெட் குடுக்குறதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கலாம் சார். அதுதான் சார், ரெட் கொடுத்தது அதுதான் சொல்றேன். இனிமே நாங்க கொடுக்கல சார், ஃபெடரேஷனோட பேர்ல வந்து ரெட் கொடுத்துருக்காங்க சார். அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஃபெடரேஷனு, இந்த ரெட் கார்டு, இந்த நடிகர்களை வந்து காயப்படுத்துறது, இந்த தயாரிப்பாளர்களை கடைசி நேரத்தில் ரிலீஸ்க்கு முந்தின நாள் வந்து காயப்படுத்துறது, இதெல்லாம் வந்து இத்தோட முடிச்சுக்கோங்க. திருமண ரிக்வஸ்ட் பண்ணுறவங்க இத்தோட முடிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மறுபடியும் ரெட் கார்டு, இந்த லொட்டு லோஸ்கெல்லாம் பண்ணாங்கன்னா வேணாம், ஆக்ஷன்லேயே காட்டுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.